السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، كديسياها அதாவது 202வது இலக்கம் வரைக்கும் உள்ள செய்தியை நம்ம பார்த்தோம். உஸ்லா வல் ஹுமூல், தனித்திருத்தல், அதுபோல பிரபல்யம், அதாவது அடைவதை விரும்பாமல் மறைந்து வாடல், ஒதுங்கி வாடல் என்ற அந்த தலைப்பை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்குள்ள சப்ஜெக்ட் கொஞ்சம் விரிவு அப்படின்றதுனால இன்ஷால நாங்கள் ஒரு 10 கூற்றுக்கள் வரைக்கும் இன்ஷா அல்லா நம்ம பார்க்க முயற்சி எடுப்போம். இதுல அதாவது 203வது இலக்கம், 203வது இலக்கம் அதாவது இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு, இதுலயும் அதுலயும் கொஞ்சம் இலக்க வித்தியாசம் இருக்குது. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்தி, قال صلى الله عليه وسلم رسول الله صلى الله عليه وسلم சொன்னார்கள், من تمسك بسنتي, யார் எனது வழிமுறையை பின்பற்றி கடைபிடித்து நடக்கிறாரோ, இந்த ஃபசாதி உம்மத்தி, எனது உம்மத் குழம்பி போயுள்ள நிலையில், உம்மத் வந்து எனது மாறி போயுள்ள நிலையில் யார் இதை கடைபிடிக்கிறார்களோ, ஃபலஹு அஜ்ரு மிஅத்தி ஷஹீத், அவருக்கு 100 ஷஹீதுகளுடைய கூலி உண்டு அப்படி என்று வரக்கூடிய ஒரு செய்தி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இப்ப இதுவும் வந்து என்ன, கடைசி காலத்துல இதுல இருந்து எப்படி மாம் பைஹக்கே அவர்கள் தன்னை பாடத்துக்கு ஆதாரம் காட்டுறாங்கிறத புரிஞ்சுக்கிறோம். பாடத்துடைய தலைப்பு தனித்திருத்தல், அறிமுகமற்ற நிலையை விரும்புதல். அறிமுகமற்ற நிலையை விரும்புதல் தனித்திருத்தல் என்றால், நிறைய மக்கள் சில விஷயங்களை செஞ்சு கொண்டிருப்பாங்க. ஒருத்தர் வந்து எனது அதுக்கு மாற்றமாக செயல்படணும்னா அவர் தனிக்க வேண்டி வரும், தனியே செல்ல வேண்டி வரும். அடுத்ததாக வந்து ஒரு ஒரு சமுதாயத்துல ஒரு பாராட்டெல்லாம் அவருக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. எனவே அந்த மாதிரியான சப்ஜெக்டுக்கு இந்த ஹதீஸ்களும் பொருந்துது அப்படின்றதுனால அவர் இதுல என்ன செய்யறாரு, இதைகளை பதிவு செய்யறாரு. இதுல அப்துல்லா பின் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், எங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதாவது சிறிய தந்தை அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன்மார்களில் ஒருவர் தான் அப்துல்லா பின் அப்பாஸ். இவரைவிட மூத்தவர் தான் ஃபத்லி பின் அப்பாஸ், ஒரு மூத்தவராக இருந்தவர் தான் ஃபத்லி இப்னு அப்பாஸ், அதே போல அகீல், அது போல தாலிம், இப்படி 3 இன்னமா ஜாஃபர், அதாவது அஃப்வன், அதாவது அப்துல்லா இப்னு அப்பாஸ், ஃபத்லி இப்னு அப்பாஸ், அஃப்வன், அதாவது அது வந்து அபூ தாலிபுடைய பிள்ளைகள், அப்துல்லா இப்னு அப்பாஸ், ஃபத்லி இப்னு அப்பாஸ், அதே போல குசம் இப்னுல் அப்பாஸ், இவர்கள் எல்லாம் வந்து என்ன, அதாவது அப்பாஸ் ரழியல்லாஹுவுடைய பிள்ளைகள். பிற்காலத்துல வந்து பெரும் சந்ததியினராக மாறிய ஒரு பரம்பரையினர் தான் அப்பா, யாரு, அப்பாஸ் அவருடைய பிள்ளைகள். அவருக்கு வந்து என்ன பெரும் சந்ததியினர்கள் இருந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அப்பாசியா என்ற உமையா ஹிலாபத்துக்கு பிறகு ஆட்சி வந்ததும் இந்த அப்பாஸ், அப்துல்லா பின் அப்பாஸ்னுடைய தந்தை அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வழித்தோன்றர்கள்ல வந்தவர் தான் என்ன செஞ்சாரு, அந்த அப்பாசிய ஹிலாபத்தினா ரசூல்லாங்களோட குடும்பம் என்றதுல அவங்களும் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. சோ வந்து அதாவது அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சார்பாக வந்த சியாக்களும் ஆட்சியை வாதாடினார்கள். அதனாலதான் அலவியூன்கள், ஃபாத்திமியூன்கள் அப்படின்னு உருவாகினாங்க. அதே போல இவர்களும் என்ன செஞ்சாங்க, அப்பாஸ் அல்லாஹுடைய பரம்பரையினர் அப்படி என்று சொல்லி ரசூல்லாங்கட குடும்பத்தினர் என்ற அடிப்படையில அந்த ஆட்சியை சீர்திருத்தணும் அப்படின்ட்டு அந்த மாதிரியான சிந்தனைகள் அப்பாசிய ஹிலாபத்துல என்ன செஞ்சது, உருவாகிச்சு. எனவே இவர்களும் ரசூல்லாங்கட குடும்பம் சார்ந்த சிந்தனையில உருவானவர்கள். ஆனால் சிறப்பான ஆட்சிகளை எல்லாம் செய்தார்கள், தவறுகள் இருந்தாலும். எனவே அப்துல்லா இப்னு அப்பாஸ் தான் தாயிஃப்ல 68ஆம் ஆண்டு ஹிஜ்ரி 68ஆம் ஆண்டு என்ன செய்யறாரு, மரணிக்கிறார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதுல வரக்கூடிய இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த 100 ஷஹீதுடைய கூலி இருப்பதாக சொன்ன செய்தி வந்து தஈஃபுன் ஜித்தன் அப்படின்ற அபு ஷுஐப் இதுல கீழ் குறிப்பில் எழுதுறாரு, மிகவும் பலகீனமான செய்தி. இந்த செய்தி வந்து அதாவது இப்னு அதி காமில் துஆஃபா என்ற அந்த நூல்ல இப்னு அதி கொண்டு வராரு. இமாம் பைஹக்கி இதுல கொண்டு வந்த மாதிரி அவரும் என்ன செய்யறாரு, கொண்டு வராரு. ஷேக் அல்பானி அவர்கள் இந்த செய்தியை மிகவும் பலகீனமானது என
அவருடைய சில்சிலத்துல் அஹாதீஸ் தாயிஃபால 326வது இலக்கத்துல என்ன செய்யறாரு சொல்றாரு. அதுபோல அதாவது இந்த செய்தி வந்து இதுக்கு மாற்றமாக ஒருவர் ஒரு ஷஹீதுடைய கூலி உண்டு அப்படின்ற மாதிரியும் செய்திகள் என்ன செய்து வருது. எப்படி வந்தாலும் ஷஹீதுடைய கூலி உண்டு வந்து வரக்கூடிய எல்லா செய்திகளுமே என்ன பலகீனமான செய்திகள். அடுத்ததாக அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி 204வது இலக்கம். இந்த செய்தி நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது அவரை பத்தி வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்னாசு கல் இப்லில் மிஅ லா யஜிது அர்ரஜுலு ஃபீஹா ராஹிலா. இது ஒரு அழகான ஒரு ஹதீஸ். அன்னாசு கல் இப்லில் மிஅ, 100 ஒட்டகங்கள் போன்றவர்கள் தான் மனிதர்கள். பிரயாணத்துக்கு பொருத்தமான ஒரு ஒட்டகத்தையும் நீங்கள் ஒருவர் அதில் காண மாட்டார். ஒரு மனிதர் வந்து 100 ஒட்டகத்தை வச்சுக்கிறாரண்டா, பிரயாணத்துக்கு பொருத்தமான ஒரு ஒட்டகத்தை கூட அதுல என்ன செய்ய மாட்டாரு, காண மாட்டாரு. ஏன்னா எல்லா ஒட்டகத்திலயும் பிரயாணம் போக இயலாது, எல்லா ஒட்டகத்திலயும் பொருட்களை ஏத்திட்டு போக இயலாது. அதுக்கு சூட்டபலாக அந்த விஷயங்களை இசைஞ்சு போகக்கூடிய ஒட்டகம் என்று உண்டோ ரெண்டோ தான். ஒரு 100க்கு உண்டை கூட காண இயலாது அப்படின்னா 200ல் உண்டை காணலாம், 300ல் உண்டை காணலாம். அப்படி 300க்கு ஒன்றுதான் தேரும், 200க்கு ஒன்றுதான் தேரும், 100க்கு கூட ஒன்று தேராது, அப்படித்தான் மனிதர்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இந்த செய்தியை இமாம் பைஹக்கி என்ன செய்யறாரு, அந்த இந்த சுன்னுல் குப்ரா இந்த ஜுஹுதுல் கபீர்ல பதிவு செய்யறாரு. இதுவும் ஒரு ஆதாரம், நான் அடிக்கடி சொல்றேன் என்னடா, இது ஒரு ஆதாரம், ஜுஹுதுல் கபீர்ல இமாம் பைஹக்கி பதிவு செஞ்சுக்கிறார் என்றதே ஒரு ஆதாரம் தான். ஏன்னா அவர் அறிவிப்பால் வருஷோட பதிவு செய்யறாரு. இந்த செய்தி வந்து அதாவது எப்படி என்று சொன்னவர் கீழே விளக்கம் எழுதுறார் அபூ ஸுஹைப் அப்படின்னா, ஐ அன்னாஸ் மக்கள் கமிஅத்தின் மினல் இபிலி முத்தகாரிபா, 100 ஒட்டகங்கள் கிட்டத்தட்ட ஒன்று போல இருக்கக்கூடிய 100 ஒட்டகங்களை போன்றவர்கள், கல்லன் தஜித பீஹிம் நாக்கத்தன் கவியத்தன் முத்தமையிசத்தன் அனில் ஆசரி, மற்றவர்களுக்கு வித்தியாசமாக டிஃபரெண்டான அமைப்புல பல திறமைகளோடு உள்ள குணங்கள்ல பண்பாட்டுகளை வித்தியாசப்பட்டு காணக்கூடிய ஒருத்தரை கூட நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீங்க. வஹாதா பயான் லி ஹாலி அஹ்லபின் நாஸ் ஃபி தஃபி ஈமானிஹிம் வ தகாசுலிஹிம் அன் தஆத்தில்லாஹி தஆலா வஹாதா ஹுவல் அஸஹ். அதாவது இதுதான் மக்கள நிலையை காட்டுது. அல்லாஹ்வை வணங்குறதுல அவங்களோட ஈமான்ல, அவங்களோட சோம்பல் தனத்துல, அல்லாஹ் வழிபடுவது விஷயத்துல எல்லாம் பெரும்பாலான மக்கள் ஒரு மாதிரிதான் நீங்க காணுவீங்க. பிரயாணத்துக்கு பொருத்தமான ஒரு ஒட்டகத்தை நீங்க அதை என்ன செய்ய மாட்டா, காண மாட்டீங்க. 100 இருந்தா கூட ஒன்று தேராது. எனவே இது மக்களுடைய ஈமானையும் அவருடைய சோம்பேறித்தனத்தையும் அவர்கள் வந்து குண இயல்புகள் எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்கிறதுல அப்படித்தான் இருப்பாங்க. நல்ல ஒரு சிறப்பான மனிதர் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 200 பேராகணும், ஒரு 300 பேர்ல ஒருத்தர் நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம் அப்படின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு செய்தி. இந்த செய்தி இவர் சொல்றாரு, வஹாதா ஹுவல் அஸஹ், இதுதான் மிக பொருத்தமான விளக்கம் என்றது. காரணம் இமாம் பைஹக்கிய இதுல ஒரு வளமைக்கு மாற்றமாக என்ன செய்யறாருல, ஒரு பக்கத்துக்கு சில விளக்கங்களை என்ன செய்யறார் இமாம் பைஹக்கி பதிவு செய்யறார். ஒரு பக்கத்துக்கு மேல சில விளக்கங்களை, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சில விளக்கங்களை என்ன செய்யறாரு, பதிவு செய்யறார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தியை பதிவு செஞ்சுட்டு அப்துல்லா இப்னு உமருடைய மகன் சாலிம் தான் இந்த செய்தியை அறிவிக்கிறாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் அப்துல்லா, அவருடைய மகன் சாலிம், அவர் தான் இதை அறிவிக்கிறார். பிலால் என்றும் ஒரு மகன் இருந்தாரு. ஒரு மனிதரை கூட நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, பொருத்தமானவரா காண மாட்டீங்கன்னு சொல்லி ரவாஹுல் புகாரி புகாரி மாம் இதை பதிவு செஞ்சுக்கிறாரு. அபில்யமான் கால் அல் அஸ்ஹரி, இமாம் அஸ்ஹரி விளக்கம் சொல்றாரு. இமாம் அஸ்ஹரி என்றவர் தஹ்தீபுல்லுகா அப்படி என்று சொல்லி மொழியில் உள்ள அந்த சொற்கள் அந்த அதுக்குரிய கருத்துக்கள் ஒரு அகராதி என்ன செஞ்சார், தொகுத்தாரு. அதுல வந்து அதுல வந்து தவறுகள் எல்லாம் எடுத்து காட்டுவாரு. அந்த நூல்ல வந்து அபு மன்சூர், இவர் யார், அஸ்ஹரி என்றவர் யார் என்று சொன்னால், இவர் வந்து ஆப்கானிஸ்தான்ல பிறந்தவர். ஆப்கானிஸ்தான்ல நம்ம ஹரா அப்படின்ற ஒரு இடத்த சொன்னமே, அந்த ஹரா அப்படி என்று சொல்லக்கூடிய இடத்துல பிறந்தவர் தான் இவர். இவருடைய புனை பேர் வந்து அபு மன்சூர், இவருடைய பேர் வந்து முஹம்மத் இப்னு அஹ்மத் அல் அஸ்ஹரி. இவருடைய பாட்டனார் கொண்ட ஒருவர் அஸ்ஹர், அதனால் அஸ்ஹரின்னு வந்திருக்கு. முஹம்மத் இப்னு அஹ்மத் அல் அஸ்ஹரி இவர் 370களில் ஹிஜ்ரி 370களில் மரணிச்சார். இந்த அஸ்ஹரி வந்து பிரபலியமான ஒரு மொழி விஷயத்துல. இவர் வந்து இவருக்கு மொழி வளம் எப்படி வருது என்று சொல்றது உண்மையில ஒரு நல்ல செய்தி. என்னன்னா இவர் வந்து கராமிதா என்ற ஷியாக்களால வந்து அவங்களுடைய பிரதேசங்கள்ல நடந்த யுத்தத்தால
இவர் வந்து அதாவது அடிமையாக்கப்படுறாரு. அடிமையாக்கப்பட்டதுனால அரபுகளுடைய அந்த ஆரம் எனது பழங்கோத்திரங்களான ஹவாசின் என்ற கோத்திரத்துல இவர் வந்து என்ன செய்யறாரு, அடிமையாகிக்கிறாரு. அவங்க வந்து ஒரு என்ன அந்த கிராமப்புறத்து அந்த அவங்க, அதனால அவர்கள்ட்டிருந்து மொழியை நல்ல முறையில புரிஞ்சு கொள்றாரு ஆசிரியர். அடிமையாக இருந்ததுனால அங்கிருந்து அந்த மொழியை புரிஞ்சு கொண்டு மொழி வளம் மிக்கவராக, அரபு மொழி வளம் மிக்கவராக இவர் என்ன செய்யறாரு, இவர் உருவாகிறார். அதுக்கு பின்னால இவர் விடுதலை அடைந்த பின்னால் அவருக்கு எழுதின புத்தகங்கள் தான் இந்த தகதி புல்லுகா அதெல்லாம். அப்ப அடிமையாக போனது அவருக்கு அருளாக என்ன செஞ்சு மாறிச்சு இந்த இந்த அறிஞர். பசரி ஹெக்காயத்தன் அனில் உதைபி, உதைபி சொன்னதாக, உதைபி வழியாக இந்த செய்தி என்ன செய்யறாரு சொல்றாரு. என்ன விளக்கம், என்ன நபி அல்லாஹு அலைஹிஸ்ஸலாம், நபி அவர்கள் இந்த ஹதீஸ் மூலம் பாருங்க எத்தனை விளக்கம் சொல்லப்படுதுன்னு பாருங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, பரம்பரையில அதாவது மனிதர்கள் சமமானவர்கள், வலைசலி அஹதி மின்ஹும் ஃபதுலுன், அவர்களுக்கு ஒத்தரை விட இன்னொருவருக்கு எந்த சிறப்பும் இல்லை, ஒட்டகங்களை போலதான் மனிதர்கள். அப்ப நம்ம சொன்ன விளக்கத்துக்கு மாத்தமான ஒரு விளக்கம் அது. வழக்கின்னும் அஷ்பாகும் மிகத்தில், ஒரு 100 ஒட்டகங்கள் எப்படி ஒன்று கொண்டு ஒரு மாதிரியே இருக்குமோ அது மாதிரிதான் மக்கள். லைசபிஹா ராஹிலா, அதுல வந்து பிரயாணத்துக்கு பொருத்தமான ஒன்றை நீங்க காண மாட்டீங்க. எனவே மக்கள்கிட்ட ஏற்றத்தாழ்வுலாம் இல்லை, நசபுல சமமானவர்கள் ஒருவரை விட ஒருவருக்கு சிறப்பு இல்லை என்று உதைபி சொன்னதாக அசரி பதிவு செய்யறாரு. இப்ப இந்த விளக்கத்தை பாத்தீங்கன்னு சொன்னால், அவ ஒட்டகத்தை ரசூல் நாங்க சொன்னது வந்து நாங்க ஏற்றத்தாழ்வு காட்டக்கூடாது, ஒட்டகம் மாதிரிதான் நம்மளும் என்ன செய்யணும் இருக்கணும், ஒட்டகம் எப்படி சமமாக இருக்குதோ அதே மாதிரி நாங்களும் சமமாக இருக்கணும் என்றதுக்கு சொன்னதாக அவர் விளக்கம் சொல்றாரு. சொல்லிட்டு அஸ்ஹரி சொல்றாரு, வல்லதி இந்தி, ஆனால் என்னிடத்தில் இதனது கருத்து என்ன தெரியுமா? அஸ்ஹரி சொல்றாரு, அன் அல்லாஹ தஆலா ஜம்ம துன்யா, அல்லாஹு தஆலா உலகத்தை அதாவது உலகத்துடைய நிலையை தரத்தை விமர்சி அதாவது அதனுடைய என்ன அதனுடைய இலி நிலையை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். சொல்லிட்டு இந்த உலகத்துடைய இறுதி முடிவு என்ன அப்படின்றதையும் அடியார்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கிறான். உதாரணங்கள் எல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லி ஏற்படுத்தி அல்லாஹு தஆலா அவர்கள் படிப்பினை பெறுவதற்காக அல்லாஹ் எல்லாத்தையும் இல்ல சொல்றான். இந்த உலகத்துடைய வாழ்க்கையின் உதாரணம் நாங்கள் இறக்கிய தண்ணீரை போன்று, சூரா யூனஸ் 24. வமா அஷ்பஹா மினல் ஆய், இவைகளை போன்றவர்கள் எல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லி இந்த உலகத்தை வந்து என்ன செய்யறான், அதாவது எவ்வளவு ஒரு இழிநிலையான உலகம், அவனுடைய முடிவு எப்படி இழிவாயிருக்கும் என்றதெல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டி இருக்கிறான். வகான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹத்திருஹும் மா ஹத்தரஹுமுல்லாஹு யுஸஹிதுஹும் ஃபீஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா எதையெல்லாம் எச்சரித்தானோ அதையெல்லாம் ரசூலாங்களும் எச்சரிக்கிறாங்க. இந்த உலகத்துல பெருமதியை குறைக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதற்காக சொன்னதுதான், அதாவது மக்களை நீங்கள் எனக்கு பின்னால் எப்படி காண்பார்கள் என்றால் 100 ஒட்டகங்களை போல் காண்பார்கள், அதுல பொருத்தமான ஒரு பிரயாணத்துக்கு பொருத்தமான யாரையும் எனக்கு பின்னால் அவர்கள் காண மாட்டார்கள். அராத ரசூலுல்லாஹ் என்ன விரும்பினாடையில, அதாவது இந்த உலகத்துல சுகுதுல பூரணமாக இருப்பவரும் மறுமையில அதாவது ஆசையோடு இருப்பவரும் கொஞ்சம் பேராகத்தான் இருப்பார்கள் என்றதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்ல என்ன நாடுகிறார்கள். அப்ப நாங்க சொன்ன ஏற்கனவே சொன்ன விளக்கம், அதாவது நீங்க மக்களை பார்த்தெல்லாம் எந்த முடிவும் நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. மக்கள் வந்து 100, நீங்க 200 பேரை பாத்தீங்கன்னாலும் 200 பேரும் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. எல்லாரும் இப்படித்தான் இருக்கிறாங்க, எல்லாரும் இப்படித்தான், எல்லாருமே சினிமா பாக்குறாங்க, எல்லாருமே தொழுவுறது குறவு, எல்லாருமே ஃபஸ்க்கு அப்படித்தான் இருப்பாங்க மக்கள். நீ ராஹிலாவாக இரு, நீ வந்து ராஹிலாவாக இருக்கா, நீ ராஹிலாவாக இருந்தா மக்கள் பிரயாணம் போக தக்க ஒரு வண்டியாக நீ இரு. எல்லாரும் பார்த்துட்டு ஒதுங்கி போற நிலைமையில இருக்க கூடாது, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்களே அது அதை பார்த்து நீ ஃபாலோ பண்ணக்கூடாது. உன்னை பார்த்து அந்த 200 பேரும் ஃபாலோ பண்ற அளவு உன்னட்ட முன்மாதிரியும் உலகப்பட்டின்மையும் ஏற்பட வேண்டும் என்றதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்லித்தர வந்தார்கள். அபு சுலைமான் அல் கத்தாபி ரஹிமஹுல்லாஹ் அல் மானே, அபு சுலைமான் அல் கத்தாபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் ஒரு மிகப்பெரிய ஷாபி மதுஹபை சேர்ந்த ஒரு அதாவது ஒரு ஹதீத்களை அறிஞர்தான், மொழி ரீதியான அந்த அறிவு பெற்ற ஒருவர் தான் இது. இவருடைய பேர் வந்து ஹம்திபுனு முஹம்மத் இப்னு இப்ராஹிம் இப்னுல் கத்தாப், இவருடைய 2வது பாட்டனார், அதாவது பாட்டனாருடைய தந்தை கத்தாப், அதனாலதான் இவர் கத்தாபி அப்படின்னு சொல்றது. ஹம்த் இப்னு முஹம்மத் இப்னு இப்ராஹிம் அல் கத்தாப் அல் புஸ்தி, புஸ்த் அப்படின்னு சொல்றது ஆப்கானிஸ்தான்ல
ஒரு மதீனா, ஒரு சிட்டி ஆப்கானிஸ்தான்ல வந்து ஹெல்மண்டே என்று சொல்லக்கூடிய ஒரு மாநிலம் இருக்குது. அதுல இருக்க இன்றைக்கு வந்து அது, அதாவது என்ன, அதாவது லஷ்கர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவோம்னு நினைக்கிறேன். லஷ்கர்கா, ஓ லஷ்கர்கா என்று சொல்லி எனது இன்றைக்கு அது அழைக்கப்படுகிறது. ஹெல்மண்ட் என்ற மாநிலத்துல லஷ்கர்கா என்ற சிட்டி தான் இந்த புஸ்த் என்றது. இபுன் ஹிப்பான், மாம் இபுன் ஹிப்பான் நம்ம சொல்லுவோமே, அவரும் வந்து என்ன ஒரு புஸ்தி தான், அவரும் புஸ்தி. அப்போ இந்த ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர் அவர். இவர் வந்து ஹிஜ்ரி 319 பிறந்து 388 என்ன செய்யறார், மரணிக்கிறாரு. அபு சுலைமான் அல் ஹத்தாபியும் என்ன சொல்றாருன்னு சொன்னால், அதாவது ரெண்டு கருத்தை என்ன செய்யறாரு சொல்றாரு, பைஹக்கிமாம் சொல்றாரு, ரெண்டு கருத்தையும் சொல்லிக்கிறாரா, அந்த கருத்தையும், அதான் நசபுல பரம்பரையில வித்தியாசம் இல்லை என்ற கருத்தையும் இதையும் சொல்லிட்டு தபால ரெண்டு கருத்துல நம்ம விளக்கம் எடுக்கலாம். அஹதுஹுமா அன்னா சஃபி அஹ்காமி தீனி சவால ஃபதுல ஃபீஹிம் ஃபீஹாலி ஷரீஃபின் வலாலி ரஃபீஇன் மின்ஹும் அலா வதீஇன் வதீஇன் சொன்னால் தாழ்ந்தவர், ரஃபீஇன்டா உயர்ந்தவர். கல் இபிலில் மியா லா யகூனு ஃபீஹா ராஹிலா வ ஹிய தலூல் அல்லதி துர்ஹல் வ துர்கப் வல் வஜ்ஹுல் ஆஹர். அதாவது அஹதுஹுமா, மக்கள்லாம் மார்க்க சட்டங்கள்ல சமமானவர்கள், இதுல வந்து கண்ணியமானவருக்கும் அல்லது சமுதாயத்தில் அந்தஸ்து குறைந்தவருக்கும் இடையில எந்த விதமான சிறப்பும் இல்லை. இவங்க 100 ஒட்டகத்தை போன்றவர்கள், அது மாதிரியான எல்லாருக்கும் சட்டம் எப்படி ஆகும், நான் எக்கூணு பிஹார் ஆகிலாம், அதுல வந்து எப்படி ஒரு வண்டி இருக்காதோ, பொருத்த பிரயாணத்துக்கு பொருத்தமான வண்டி இருக்காது, அதே மாதிரி தான் மக்கள் எல்லாத்துலையும் சமமாக இருக்கணும். வஹிய தலூல் அல்லது துர்ஹல் வ துர்க்க, அதுதான் என்ன தலூல்னா அந்த துர்ஹல், அதுல பிரயாணம் போகலாம், துர்க்கப் அதுல ஏறலாம், அப்படிப்பட்ட ஒட்டகத்துக்கு தான் ராஹிலா அப்படின்னு சொல்றது. ரெஹ்லாண்டா பயணம். வல்வஜுல் ஆஹர் இன்னொரு கருத்து, நக்தர நாசி அஹலு நக்ஸின் வஜஹல், அதிகமான மனிதர்கள் வந்து குறையுடையவர்கள், ஜஹலுடையவர்கள், அறியாமையில் உள்ளவர்கள். வலா தஸ்தக்திர் மின் சொஹ்பத்தியும், அவங்களுடைய தோழமை நீ அதிகரித்துக் கொள்ளாதே. வலா துஆஹி மின்ஹும் இல்லா அஹலுல் ஃபதல், சிறப்புடையவர்களோடு தவிர நீ சகோதரத்துவம் வைக்காது. வஅததுஹும் கலீலும், அவருடைய எண்ணிக்கை மிகவும் குறைவு. விமன்சிலத்தி ராஹிலா ஃபில் இபிலில் ஹமூலா, எப்படி வந்து என்னது, அதாவது நிறைய ஒட்டகங்கள் இருக்கிற இடத்துல வந்து பிரயாணத்துக்கு பொருத்தமான ஒட்டகம் தனிச்சு இருக்குதோ அது மாதிரி அஹலுல் ஃபதல் குறைவானவர்கள், சிறப்பானவர்கள் குறைவு. தலீலு தாலிக், அதுக்குரிய குரான் ஆதாரங்கள் என்னண்டா, வலக்கின் அக்தரஹும் லா யஅலமூன், அதிகமான மனிதர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். சூரானா 37, வலக்கின் அக்தர அன்னாசி லா யஅலமூன், சூரா அஹ்ராஃப் 187, அதிகமான மனிதர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். வலக்கின் அக்தரஹும் யஜ்ஹலூன், சூரா அன்ஆம் 111, அதிகமான மனிதர்கள் அறிவியலர்களாக இருக்கிறார்கள். எனவே இதெல்லாம் வந்து அந்த ஹதீஸுக்கு விளக்கமாக அமைகிறது. வ தர்ஜமத்துல் முதகத்திமீன லிஹாதல் ஹதீஸ் பிபாபி தம்மின் நாஸ் வ இஸ்ஸஹும் ததுல்லு அலத் தானி, தர்ஜமான்ற தலைப்பு, ஆரம்ப கால அறிஞர்கள் வந்து இந்த ஹதீதுக்கு தலைப்பிட்டிருக்கக்கூடிய தம்முன்னாஸ், மக்கள் வந்து எவ்வளவு இழிந்தவர்களாக இருப்பார்கள், அவங்களுடைய கண்ணியம் வந்து என்னது எப்படி இருக்கும் என்ற அந்த தலைப்புகளை பார்க்கிற நேரத்தில் கூட இந்த இரண்டாவது கருத்து தான் பொருத்தமானது அப்படி என்று சொல்லி என்ன சார் இமாம் பைஹக்கி. உண்மையிலேயே இந்த ஹதீதுக்கு இமாம் பைஹக்கியுடைய ஷரஹ் என்னன்னு நீங்க எடுத்தீங்கன்னா, இந்த ஷரஹ அவர் என்ன செய்யறாரு, ஜுஹுதுல் கபீர்ல பதிவு செய்யறார். ஒரு அழகான செய்தி, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிடங்களுக்கு மக்களுக்கு விளங்கப்படுத்த முடிந்த, அதாவது நாங்க வந்து எப்பையும் எங்களது மற்றவர்களை ஒப்பிட்டு எங்களை என்ன செய்யக்கூடாது, வச்சுக்கொள்ள கூடாது, நாங்க சாலிகானவனா இல்லையா இடத்துக்கு நமக்கு பக்கத்துல நம்மளோட ஊர்ல பக்கத்துல யாரெல்லாம் தொழாம தூங்குறாங்களோ அவனை முன்மாதிரியா எடுக்கக்கூடாது, ஏன்னா அவங்க எல்லாம் 100 ஒட்டகம் போன்றவர்கள், நீ வந்து அதுல ஒத்தர கூட பிரயாணத்துக்கு சூட்டபிளா காண மாட்டானா, யாரே நீ முன்மாதிரி எடுக்க தகுதி இல்லை, அவர்களை பார்த்து நீ முன்மாதிரி எடுத்துறாது. முன்மாதிரி என்றது ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், சிறப்பான மனிதர்கள், உலமாக்கள், அப்படி இருந்தது. ஊர்ல இருக்கிற 100 பேரை நீ பார்த்து என்று சொன்ன யாருமே பிரயாணத்துக்கு சூட்டபலா இருக்க மாட்டாங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸுக்கு இமாம் பைஹக்கி கொடுத்த அழகான ஒரு விளக்கம் தான் இந்த விளக்கம். 205வது இலக்கம் என்ற கையில உள்ள நூல்ல, வன் மிர்தாஸ் அல் அஸ்லமி, மிர்தாஸ் அல் அஸ்லமி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாரு. இவரை பத்தி உள்ள செய்தி, இவர் வந்து அதாவது ஹுதைபியா உடன்படிக்கையில கலந்து கொண்டவர். பையத்து ரிதுவான், அதாவது அந்த மரத்துக்கு கீழ ஒப்பந்தம் எடுத்த அந்த பையத்து ஷஜரால கலந்து கொண்டவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அவர் சொல்றாரு, யத்ஹபு ஸாலிஹூன், நல்ல மக்கள் போய்விடுவார்கள். அல் அவ்வலு ஃபல் அவ்வர், ஒவ்வொருத்தராக போவாங்க, முந்தியவர் முந்தியவன் அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. வதபகா ஹுஃபாலதும் மிஸ்லு ஹுஃபாலதி ஷஈர் அவ் தம்ர். ஹுஃபாலா அப்படின்னு சொல்றது, நம்ம ஈத்தம்பழத்தெல்லாம் எடுத்துட்டு அது போல கோதுமையெல்லாம் எடுத்த பின்னால மிஞ்சுமே கீழே வீசுறது, எரிபொருள் அதை பயன்படுத்துற மாதிரி உள்ளதுகளும் இருக்கும், ஆனா எல்லாம் எச்ச சொச்சங்களா இருக்கும்.
இதெல்லாம் தான் அரபுல வந்து அப்படி என்ற வசுல வந்தா, அதாவது என்ற வசுல அரபுல எது வந்தாலும் அதை எதை குறிக்கும் என்றா குப்பை கூலம் மிஞ்சிருத்தான் குறிக்கும். அரபு நாட்டு தெரியும் ஜுபாலான்னு சொல்லுவாங்க, ஜுபாலா அப்படின்னு சொன்னா குப்பையில போடுறதுன்னு அர்த்தம், குப்பையில போடுறதுன்னு அர்த்தம். சுமால அப்படின்னா மண்டி, நம்ம குடிச்சு மிஞ்சிற மண்டி இருக்குது அதுக்கு சொல்லுவாங்க. ஹுசாலாண்டா ஹுசூல் பண்ணி குளிச்சுட்டு மிஞ்சிற தண்ணிக்கு என்ன செய்வாங்க, ஹுசாலான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் என்ன இதுல வந்து ஜுபாலான்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு ஹுஃபாலா, ஹுஃபாலாண்டா எச்சம், மிஸ்லு ஹுஃபாலத்து ஷைர உத்தமர் லா யுபாலிஹிமுல்லாஹு பாலன், அவர்களை பற்றி இறைவன் சட்டை செய்ய மாட்டான், கணக்கிலேயே எடுத்துக்கொள்ள மாட்டான், அப்படிப்பட்ட குப்பைகள் மட்டும் எஞ்சி இருக்கும் அப்படி என்று. அப்ப அதுக்குள்ள நம்ம வந்து முன்மாதிரி எடுக்கலாமா? நம்ம வந்து தனி குர்ஆனை சுன்னாவை பார்த்து போட்டு இது எது இருக்கிறதோ எங்கட சலாஹத்தை நம்ம எடுத்துக்கணுமே தவிர ஊர்ல உள்ள எல்லாம் கெட்டு பேத்தியாப்பா, அப்ப நம்ம அதை விட பரவாயில்ல அப்படின்னு அவனை முன்மாதிரியா எடுத்து நம்மளே சரிப்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த கேவலமான ஒரு நிலைக்கு நம்ம எல்லாம் என்ன செய்யக்கூடாது, ஆக்கிவிடக் கூடாது. ரவாஹுல் புகாரி ஃபி ஸஹீஹ் அன் யஹ்யா இப்னு ஹம்மாத், இமாம் புகாரி யஹ்யா இப்னு ஹம்மாத் வழியாக இந்த செய்தி என்ன செய்யறாரு, பதிவு செய்யறாரு. இமாம் பைஹக்கி என்ன செய்யறாரு, இதுல சொல்லி காட்டுகிறார். ரைட், அடுத்ததாக 206வது இலக்கம் அபுவாயில் அறிவிக்கிறார். அபுவாயில் என்றது இல்ல யாருன்னா ஷத்தைக் இப்னு சலமா, ஷத்தைக் இப்னு சலமா என்று சொல்றவர், அதாவது அல் அஸ்தி, அஸ்து அஸ்து கோத்திரத்தை சேர்ந்தவர். இவர் ரசூலுல்லாஹோட காலத்துல இஸ்லாத்துக்கு வந்தாரு, ஆனா ரசூலுல்லாஹ காணல, 82 ஹிஜ்ரியில மரணிக்கிறார், 82 ஹிஜ்ரியில மரணிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல வாழ்ந்து இஸ்லாத்தை ஏற்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை காணலன்னா அவர்களை வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பேர்ல அழைப்பாங்க. இப்ப தாபியங்கள்டா ரசூலுல்லாஹ மரணிச்ச பின்னால அவங்க வந்து பிறந்தவங்களா இருப்பாங்க, அதுக்கு பின்னால அவங்களுக்கு வந்து அவங்க தந்தை மாறலாம் இஸ்லாத்தை இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க, இஸ்லாத்திலேயே இருந்திருப்பாங்க, அல்லது இஸ்லாத்துக்கு வந்தவர்களாக இருப்பார்கள். சஹாபாக்களை கண்டு சந்திச்சு பேசி பழகி அமர்ந்தவர்களாக இருப்பார்கள். இவர்கள் யாரண்டா ரசூலாங்களை சந்திச்சு அந்த இஸ்லாத்தை ஏற்று ஹதீஸில கேட்டவங்க சஹாபாக்கள். இவங்க வந்து ரெண்டு ரசூலான காலத்துல பிறந்தவர்கள், நபி அவர்களை அதாவது இஸ்லாத்தை ஏற்றவர்கள், ஆனா ரசூலாங்களை சந்திக்கல. அப்படி என்ற நேரத்துல தாபின் கிட்ட காலத்திலும் இவங்க இருந்திருப்பாங்கண்டா. இவங்களை சொல்றதுன்னா அதாவது முஹப்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க, முஹப்ரம் அப்படி என்ற பேர்ல இவர்கள் என்ன செய்வாங்க, அழைப்பார்கள். முஹப்ரம் முஹப்ரம் அப்படி என்று சொல்ல என்ன செய்வாங்க, அழைப்பாங்க. இந்த முஹப்ரம் அப்படி என்று சொல்றது இந்த ஹப்ரம என்ற அரபுல சொன்னா அங்கேயும் இழுத்துக்கிறது இங்கேயும் இழுத்துக்கிறது அல்லது துண்டிக்கிறதுன்னு அர்த்தம். ரெண்டுக்கு சம்பந்தப்படுறது, ரெண்டு காலத்துக்கு சம்பந்தப்படுறது, ரெண்டு பகுதிக்கு சம்பந்தப்படுறதுக்கு ஹப்ரம அப்படின்னு சொல்லுவாங்க. பதில் இருந்தா முஹப்ரம்னு வந்துச்சு. இவங்க மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்றதுல சிலர் வந்து 30 பேர் இருக்கலாம் என்று சொல்றாங்க, சிலர் வந்து 100 வரைக்கும் எடுத்துட்டு போயும் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறாங்க அபு உஸ்மான் அன் நஹ்தி, அது போல அஹ்னஃப், அது போல இப்ப நஜ்ஜாசி மன்னன் அவர் வந்து என்ன செய்வார், முஹத்ரம்ல என்ன செய்வார், வருவாரு. ரசூலுல்லாஹ்ல சந்திக்காம இஸ்லாத்துக்கு வந்து அதுக்கு பின்னால அதாவது இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து சிலர் மரண நேரத்தை வந்து பார்த்தாங்க. உதலி கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து என்ன ஹாலிதன் நினைக்கிறேன், அவர் வந்து என்ன மரண நேரத்துல வந்து பார்த்தாங்க, ரசூலம் சந்திக்க வாரா ரசூலம் மவுத் ஆகிட்டாங்க. அப்படி பார்த்திருந்தாலும் அவரை வந்து என்ன செய்வாங்க, முஹப்ரம் அப்படி என்ற பட்டியல தான் என்ன செய்வாங்க சொல்வார்கள். இவர்கள் ரசூலாங்கட காலத்துல இருந்திருப்பாங்க, ரசூலாங்களை சந்திக்கல, ஆனா இஸ்லாத்துக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்க வந்திருப்பார்கள். இவங்களை முஹப்ரம் அப்படி என்று சொல்லி வரலாற்றில் அழைப்பாங்க. 30-35 பேர் இன்ஷா அல்லா எனது அது ஒரு மணித்தியால செய்திகள் அப்படி என்ற ஒரு நூல் தொகுப்புல நான் இதை இன்ஷா அல்லா முழுசாக நான் எடுப்பேன். அவங்க யார் யாரு என்ன வரலாறுன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இவர் ஷக்கைக் இப்னு சலமா. இந்த உதாரணத்துக்கு இவர் ஞாபகம் வச்சுக்கிறது அபு வாஹில் ஷக்கைக் இப்னு சலமா அல் அஸ்தி. இவர் வந்து ரசூலுல்லாஹ் காலத்துல பிறந்து இஸ்லாத்தை ஏற்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்காமல் இருந்தவர், சந்திக்க வந்தார், சந்திக்க கிடைக்கல. அவர் சொல்றாரு அதாவது கால மத்தலு குர்ரா இஸ் ஜமானி, அதாவது அவங்களோட காலத்துல இருக்கக்கூடிய அந்த குர்ராக்கள், குர்ஆன் அறிவு படைத்தவர்கள் அல்லது என்ன அன்றைய காலத்துல அந்த குர்ஆன் அறிவோடு உள்ள உலமாக்கள் அவங்கள குறித்து சொல்றாரு. கமதலி கனமின் பவாயின, செம்மறி ஆடுகளை போன்ற, விளங்கிட்டா, செம்மறி ஆடுகளை போன்ற உதாரணம். தவாத்தி சூஃபின் ஐஜாஃப், தவாத்தி சூஃப்னு சொல்றது கம்பளி,
அதாவது அந்த 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 செம்மறியாட்டுடைய அந்த இது இருக்குது, ரோமங்கள் இருக்குது, அந்த கம்பளியை சொல்றாரு. சூஃபின் அவைகளை போன்றது. அதால என்ன செஞ்சா இஜாஃப் வணங்கிட்டா. இஜாஃப் என்று சொன்னால் அந்த சூஃபெல்லாம் இருக்குது, அதாவது அந்த அதுக்கு மேல வந்து அந்த 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 செம்மறியாட்டுக்கு மேலால வந்து சூஃப் கம்பளி அப்படியே இருக்குது. அப்பொழுது ரோமங்களால் அதை என்ன செய்யுது, அந்த நிரம்பி வழிகிறது, அந்த ஊழால நிரம்பி வழியுது. ஆனா அவைகள் மெலிந்தவைகள், அவைகள் வந்து மெலிஞ்சவைகள். எதால கொளுத்து போயிக்கன்னு சொன்னா உரோமங்களால பார்த்தா தான் அப்படியே கொளுத்த என்னது செம்மறி ஆடுகள் போட இருக்குது. உதாரணத்தை பாருங்க, கமத்தலி ஹனமின் தவா இன தவா திசூஃபின் ஐஜா இல்லைங்களா. அப்போ பன்மைதான் தவா, அதாவது பார்த்தா என்ன வெளித்தோட்டத்துல பார்த்தோம் என்று சொன்னால் கொளுத்த நிலையில அது இருக்குது. இந்த இடத்துல கனம் என்று சொல்றது ஆடு, ஆடு பவா இன் அப்படி என்று சொல்றது கொளுத்தது. இந்த இடத்துல என்னது கொளுத்த, கொளுத்த ஆடுகளை போன்ற ரவாத்தி சூஃபி, அதாவது எதனால அது கொளுத்த மாதிரி விளங்குன்னு சொன்னா இந்த கம்பளிகளால கொளுத்த மாதிரி விளங்குது. ஆனா இஜா உண்மையிலே அவைகள் பலகீனமானவைகள், பலகீனமானவைகள். அதாவது நீங்க நினைச்ச இது இல்ல, அதுல அக்கலத் மீனல் ஹமியுதி, அக்கலத் மீனல் ஹமியுது அப்படி என்ன சொன்னால் புளிப்பான உணவுகளை உண்டு அப்படின்னு அர்த்தம் என்ன. இந்த இடத்துல சொல்ல வர்றது தோற்றத்துல கொளுத்த கொளுத்த அமைப்புல இருந்து பலகீனமான பாவங்கள், அதாவது இறைவனுக்கு முரணானவைகள்ல ஈடுபட்டு ஷரிபத் மீனல் மா யஹத்தன் தஃபஹத் ஹவாசிருஹா, அதோட தண்ணியையும் குடிச்சு அதனது இடுப்புகள் எல்லாம் எனது வீங்கி வீங்கி போயிருக்குது. இடுப்புகள் எல்லாம் வந்து அவருடைய சைட்டு பகுதிகள் எல்லாம் வந்து வீங்கி போய்க்குது. ஃபமர்ரத் பி ரஜுலின் ஃஅஜபத்ஹு, அப்ப ஒரு மனிதர் அந்த பக்கத்தால போறாரு, வாங்கணும்னு நினைச்சு போறவர் போறாரு, பார்த்தா அவருக்கு என்ன செய்யுது கவர்ச்சியா விளங்குது. ஏன் நல்ல நல்ல வந்து ஊழாயிக்குது, என்னது கம்பளியாக இருக்குது நிறைய, அதே போல கொளுத்த அமைப்புலைக்கு இடுப்புகள் எல்லாம் என்னது கொளுத்து போயிருக்கு, அது கொளுத்த ஒரு ஆடு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா உண்மை என்னன்னு சொன்னால் உப்புல சாப்பிட்டு என்ன குளிப்பானவைகளை சாப்பிட்டு தண்ணியை அருந்தி அது போல கம்பளியால மட்டும் கொழுப்பான ஒரு காட்சியை காட்டி உண்மையான நிலை அதல்ல. இது மாதிரிதான் எங்களது காலத்து குர்ராக்கள் உளமாக்கள் அப்படி என்று சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப அதை பார்த்தவர் என்ன செய்யறாங்க, போய் ஒரு ஆட்டை தொடுறாரு, போய் பார்த்தன்னு சொன்னால் அவர் புடிச்சு பார்த்தா அதாவது இந்த அந்த எலும்புகள் எல்லாம் எந்த விதமான மஜ்ஜைகள் இல்லாத எலும்புகளாகவும், அதாவது சும்மா மஸ் பின்னர் இன்னொன்னு புடிச்சு பாக்குறாரு இதாகிய கதாலிக்கு, அதை போட்டுதான் ஒவ்வொரு எலும்புகளும் எல்லாமே என்ன ஒரு என்ன இந்த பிரெய்லர் கோழியை பிடிச்சா எப்படி இருக்கு அந்த மாதிரி எலும்புகளாக. கால குல்லுல்லா ஹைர், அப்படி பார்த்துட்டு அவர் சொல்றாரு எதுலையுமே ஹைர் இல்ல, தோற்றத்துலதான் எல்லாம் கொழுகொலன் இருக்குது. ஆனா என்னது எந்த எலும்புலையும் என்னது எந்த விதமான ஒரு பலமற்ற ஒரு நிலையில இவைகள் இருக்கின்றன என்று சொல்லி ஒரு மனிதர் சொல்வாரே, அது போலத்தான் அதாவது ஆடுகளை வாங்க போற ஒரு மனிதரை உதாரணம் காட்டி அது போலத்தான் எங்களது காலத்துடைய உலமாக்களுடைய நிலை. பார்த்தா அவங்க வந்து கொள்ளுகொள்ளுண்டு என்ன மார்க்க அறிவாலையும் மார்க்க விவாதத்துக்களாலையும் இருப்பது போன்ற ஒரு தோற்றமும், ஆனால் உண்மை நிலையை பார்த்தா ஹக்கீக்கத் அப்படி இல்லாம இருக்கிறதும் போலதான் எங்களது காலம் இருந்து கொண்டிருக்கிறது என்று என்ன தோற்றங்களால் அழகும், தோற்றங்களால் வணக்க வழிபாடு பாதத்தின் தோற்றங்களால் அழகும், உண்மை நிலையில் கோதாகவும் இருக்கக்கூடிய ஒரு காலத்திலே இருக்கிறோம் என்று சொல்லி ஷத்தயக் இப்னு சலமா அல் அஸ்தி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள் அப்படி என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது ஒரு உதாரணம், எப்படி காலங்கள் மாறி போகும் அப்படின்றதுக்கான உதாரணம். அதுபோல அவரே சொன்னதாக இன்னொரு செய்தி என்ன அப்படி என்று சொன்னால் ஷக்கீக் அபுவாயில் மா ஷப்பஹ்து அஹ்ல ஸமானி இல்லா பி திர்ஹமின் தலக்துஹு ஃபபதத் ஹும்ரதுஹு, அதாவது இன்றைய காலத்தை நான் வந்து ஒரு திர்ஹமுக்கு ஒப்பா திர்ஹம போல பார்க்கிறேன். எந்த திர்ஹம், அதாவது பொய் நாணயம் இருக்குது, பொய் நாணயத்துக்கு ஒப்பாக நான் என்ன செய்கிறேன் பார்க்கிறேன், பொய்யான நாணயத்துக்கு ஒப்பாக நான் பார்க்கிறேன். எப்படி பொய்யான நாணயத்துக்கு ஒப்பாக, அந்த நாணயம் வந்து வெள்ளி திருகத்தை செஞ்சிருப்பாங்க விளங்கிட்டா, ஆனால் பொய்யான வெள்ளி திருகம், பொய்யான வெள்ளி திருகம், அது வெள்ளி சில்வர் கலர்ல மின்ற மாதிரி இருக்கும். அதை வந்து என்ன நான் வந்து தல்லக்து அப்படியே தீட்டி பார்த்தேன் என்று சொன்னார். தலக்கு என்று சொல்ற கைகளை ஒன்றோட ஒன்று கோர்த்து தேய்ச்சி கலைனா தலக்க என்று விளங்கிட்டா, அந்த மாதிரி அதை நான் வந்து நல்லா தீட்டி பார்த்தேன் என்றால் அவனுடைய சோப்பு தன்மை என்ன செஞ்சிருக்கும்
விளங்கிரும். அப்ப அது பொய், பொய்யானது அப்படின்றது நமக்கு என்ன செஞ்சிடும், விளங்கிரும். அது மாதிரிதான் இன்றைய காலத்துல தீட்டி பார்த்தோம் என்றால் அதிகமானவர்கள் தேரமாட்டார்கள் அப்படி என்று சொல்லி அபுவா இல் ஷத்தைத்தபுரு சலமா சஹாபாக்களுடைய தாவீன்கள காலத்துல வச்சு என்ன செய்யறாரு, இதை சொல்றாருன்னா சுபஹானல்லாஹ். எவ்வளவு அஞ்ச வேண்டும், தங்களை நல்லவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், தங்களது இபாதத்துக்களால, தாங்கள் தொழுகிற வித்துர்களால, தங்களுடைய தஹஜ்ஜத்தால, தாங்குகிற குர்ஆனால, தங்களுடையதால நல்லவர்கள் என்று நினைச்சு கொண்டிருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு தங்களை திருப்பி திருப்பி பரிசோதிச்சு கொள்ளணும். யோசிச்சு பாருங்க, நாங்க உண்மையிலே நல்லவர்கள் தானா, எங்களை தர்மங்களுடைய இஹ்லாஸ் நம்ம பாதுகாத்திருக்கிறோமா, நம்ம பெருமையற்ற வாழ்க்கை வாழுகிறோமா, மற்றவனுக்கு வஞ்சகம் நினைக்காம வாழுகிறோமா, குரோதம் நினைக்காம வாழுகிறோமா, எங்களை பேச்சுக்கள்ல ஈமான் இருக்குதா, அடுத்த வீட்டுக்கு நலவு நினைக்கிறோமா, மற்றவனை பற்றி நம்ம குறைவாக பார்க்கிறோமா, உயர்வாக பார்க்கிறோமா, என்னை விட அவனை விட நான் ஒரு படி சிறப்பண்டு நினைக்கிறோமா, அல்லது எனது உண்மையாகவே சிறப்பண்டு நான் இருக்கிறேனா, இப்படியான எல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம நிறைய இடத்துல என்ன தோல்வி அடைந்தவர்களாகத்தான் நம்ம என்ன செய்வோம் இருப்போம் என்பதை சத்தைத்தபிலு சலமா அல் அஸ்தி அவர்களுடைய இந்த கூற்று என்ன செய்கிறது எங்களுக்கு சொல்கிறது. அதே போல அபூபக்கர் அல் வர்ராக் அவர்களுடைய மகன் சொன்னதாக வரக்கூடிய ஒரு செய்தி, அபூபக்கர் வர்ராக்கை பற்றி நம்ம வரலாற்றுல பார்த்தோம், பல முறை பார்த்திருக்கிறோம். மா பக்கிய மின் அல் உஸ்லா இல்லா வலஹு மிசாலுல் முத்தமன்னி, மா பக்கிய மின் அல் உஸ்லா இல்லா வலஹு மிசாலுல் முத்தமன்னி. அதாவது தனித்து இருக்கிறாங்களே, இந்த தனித்து இருப்பதுல, தனித்திருப்பதன் ஊடாக ஒரு மனிதன் என்ன எதிர்பார்க்கிறானோ அந்த எதிர்பார்ப்போடு மட்டும் இருப்பதை தவிர தனிமையில் வேறு எந்த பிரயோஜனம் இல்லாத ஒரு சூழ்நிலையை தான் நம்ம பார்க்கிறோம் என்றார். அப்படின்னா தனிமையில இருக்கிறாங்க, தனிமையிலிருந்து ஒருத்தர் வந்து எதிர்பார்க்கிறார் என்ன, இந்த தனிமையில் இருப்பதன் ஊடாக நான் புறம் பேசக்கூடாது, நல்ல வணக்க வழிபாடுகள் ஈடுபடணும், இப்படிப்பட்டவனா மாறணும், அப்படிப்பட்டவனா மாறணும் என்று ஆசைப்படுறாரு. இப்ப இந்த காலத்துல தனிச்சு இருக்கிறவங்களுக்கு அந்த ஆசையை தவிர வேறு எதுவுமே என்ன செய்வதில்லை, பிராக்டிக்கலாக நடப்பது இல்லை. பா பக்கியமின் அலுசுடா இல்லா உலகம் எனது மித்தாலும் முத்தமன்னி, ஆசைப்பட்டார் அப்படி என்ற பதிலத்தை அந்த ரிசல்ட்டை தவிர வேற எதுவும் பிரயோஜனமாக அனுபவிக்கக்கூடிய அமைப்பில் இன்றைய காலத்துல யாருமே என்ன இல்லை அப்படி என்று சொல்லி அவர் சொன்னார் அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக வந்து 209வது இலக்கம், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி என்ன செய்தின்னு சொன்னால், கால லபீத், லபீத் சொன்னதா, லபீத் யாருனா லபீதிபுனு ரபீஆ, லபீதிபுனு ரபீஆ, அதாவது அரபுல வந்து சொல்லுவாங்க அல் முஅல்லகாத்து ஸபஅன்னு சொல்லி ஜாஹிலிய கால கவிதைகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த கவிஞர்களும் இருக்கிறாங்க, ரசூல் அந்த காலத்தை அடையாத கவிஞர்களும் இருக்கிறாங்க, இம்ராவு கைஸ் போன்றவர்கள், அதே போல அந்தரா அந்தரா இபுனு ஷத்தாத் அல் அப்சி போன்றவர்கள், இது போன்ற அந்த அதாவது ஆரம்ப காலத்துல இருந்த மிகப்பெரிய கவிஞர்கள், இவங்களுடைய கவிதைகளை வந்து முஅல்லகாத் என்று சொல்லுவாங்க, முதஹபாத் முஅல்லகாத் அப்படின்னு நிறைய என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. முஅல்லகாத்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் பல காரணம் சொல்றாங்க, சிலர் வந்து அது கவுபாவுடைய அந்த ஓரங்கள்ல வாசல்கள்ல தொங்க விடப்படும், அந்த சிறப்பான கவிதைகளை செலக்ட் பண்ணப்பட்டு தொங்க விடப்படும், அப்படிப்பட்டதுக்கு தான் முஅல்லகாத்து சபு, மிக முக்கியமான 7 கவிதைகள் என்று சொல்லி இந்த வரைக்கும் அது இலக்கியங்கள்ல படிப்பிக்கப்படுது. அதுல ஒருத்தர் அந்த கவிஞர்கள் ஒருத்தர் தான் லபீத் இப்னு ரபீஆ, இவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றதாக இமாம் புகாரி போன்ற அறிஞர்கள் நிறைய நபித்தோழர்கள் பட்டியல்ல எழுதியவர்களும் என்ன லபீத் இப்னு ரபீஆ இஸ்லாத்தை ஏற்றார், ரசூலான காலத்தை அடைந்து இஸ்லாத்தை ஏற்றார், அதுக்கு முன்னால பெரும் கவிஞராக இருந்தார். அது போல இவர் மரணித்தது வந்து முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சமாதானம் செய்த அந்த ஹிஜ்ரி 40வது ஆண்டு என்ன செய்யறாங்க இவர்கள் மரணித்தார்கள் அப்படி என்று சொல்லி செய்தியில நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இந்த லபீத் இப்னு ரபீஆவை பொறுத்த வரைக்கும் அவரு சிறப்பான கவிதைகளை சொல்லியிருந்தார், ரசூல்லாங் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாலேயே சிறப்பான கவிதைகளை சொல்லியிருந்தார். அதுல ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா நிறைய கவிதை நயமுடைய உலகளாக இருந்தாங்க. ஆயிஷா ரலாங்க சொல்றாங்க, கால லபீத், லபீத் சொன்னார், ஸஹபல்லதீன யுஆஷு ஃபீ அக்னாஃபிஹிம் வ பகீது ஃபீ ஹல்ஃபின் கஜில்தில் அஜ்ரபி யதஹத்தூன மகாஃபதன் வ மலாமதன் வ யுஆபு காயிலுஹும் வ இல்லம் யஷ்ரபி அப்படி என்ற ஒரு வார்த்தை அழகான, அதாவது எவர்களுடைய பாதுகாப்பிலும் எவர்களது அதாவது கனஃபிலும் என்றது அவர்களுடைய அந்த கீழையும் வாழுவோமோ அப்படிப்பட்ட மனிதர்கள் போய்விட்டார்கள், சிறப்பான மனிதர்கள், அவங்களுக்கு கீழே நாங்கள் வாழணும்னு நினைப்போமே அப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து போய்விட்டார்கள். இப்ப நான் எஞ்சி இருக்கிறேன் எப்படி என்றா
சில மனிதர்களோடு, அதாவது பிந்தி உள்ளவர்கள் போயிட்டாங்க, எஞ்சி உள்ளவர்களோடு நான் இருக்கிறேன். எந்த நிலைமையில இருக்கிறதா? கஜில் தில் அஜ்ரபி, சிறங்கு பிடிச்ச தோல் மாதிரி, சிறங்கு பிடிச்ச, சிறங்கு பிடித்த அந்த தோல் இருக்குதே, அந்த மாதிரி நான் இருக்கிறேன். அதாவது இப்ப அப்படின்னா ஒரு சிறங்கு பரம்பரை போல நான் இப்ப என்ன செய்யறேன், அங்க மெஞ்சி இருக்கிறேன். கீழே விளக்கம் சொல்லிக்கிறாரு, கனஸ்லில் அஜ்ரபின்னு சொல்லி, அஜ்ரபன்றது சிறங்கு அப்படின்றது. அதாவது அந்த இதுல நான் வந்து இப்ப எஞ்சி இருக்கிறேன், அந்த பரம்பரையில வந்த மாதிரி நான் என்ன செய்திருக்கிறேன், எஞ்சி இருக்கிறேன். அதாவது அவங்க பேசிக் கொள்றாங்கன்னு சொன்னால் அச்சத்தையும் வமலாமத்தன் குறைகளையும் என்ன செய்யறாங்க, பேசிக் கொள்கிறார்கள். அதே நேரம் தவறே இழைக்காது விட்டாலும் பேசுகின்றவர் குறையாக பார்க்கப்படுகின்ற ஒரு காலத்திலே நாம் என்ன செய்கிறோம், அதாவது பார்த்து கொண்டிருக்கிறோம். வையு ஆபு காயிலுகும் இல்லம் யஷ்ஹது, தவறே சொல்லாது விட்டாலும் பேசுகின்றவர் குறையாக பார்க்கப்படும். அவ்வளவுக்கு மக்கள் எல்லாம் என்னது எப்பயும் குறை சொல்றதும் அச்சமூட்டுறதும் இந்த மாதிரி நிலைமைக்கு மக்கள் அடிச்சுட்டா மாறிட்டாங்க. எவங்கட பாதுகாப்புல நம்ம வாழ்வோமோ அவங்க போயிட்டாங்க. இப்ப இருக்கிறதெல்லாம் எப்படி என்று சொன்னால், எதை பேசினாலும் குறை பார்க்கறது, எதை பேசினாலும் என்ன, அதாவது அது ஒரு அச்சத்தோட பார்க்கறது. பேசுறவருக்கு குறையாகவே பார்ப்பாங்க, எந்த அளவுன்னா இல்லம் யஷ்ஹது, அவர் குறை செய்யாட்டியும் அவர் எத்தனை பிழை விடாட்டியும் அப்படித்தான் என்ன செய்வாங்க, பார்க்கக்கூடிய ஒரு காலத்துல இருக்கிறோம் சொல்லிட்டு சும்மா தகூடு ஆயிஷாவது எல்லாம் அவங்க சொல்லுவாங்களாம். அதாவது கைஃபல உதரக்கல மீது மன்னஹனு பைன தஹரானை, இப்ப நாங்க யாருக்கு மத்தியில வாழ்றோமோ அந்த மக்களை லபீத் அடைந்தா அவங்கள பார்த்து என்ன செய்வாங்க சொல்லுவார்கள். கால இத செய்தியை அறிவிக்கிறார் இமாம் ஜுஹ்ரி, ஜுஹ்ரி வந்து இத உருவா வழியாக அறிவிக்கிறார். அதான் ஆயிஷா ரதியல்லாஹு அவங்களுடைய தாத்தா அஸ்மா ரதியல்லாஹு, அஸ்மா மகன் தான் உருவா, அந்த உருவாட்டிருந்து ஜுஹ்ரி அறிவிக்கிறார். இப்ப ஜுஹ்ரி என்ன சொல்றாருன்னா, கைஃபல வதரக ஆயிஷா மன் நஹ்னு பைன தஹரானை, இன்றைக்கு நாங்க யாருக்கு மத்தியில வாழ்றோமோ அந்த காலத்தை ஆயிஷா ரதியல்லாஹு அடைஞ்சா எப்படி இருக்கும் அப்படி என்று சொல்லி யார் சொல்றாரு, ஜுஹ்ரி சொல்றாரு. ஜுஹ்ரிட்டு இந்த செய்தியை அறிவிக்கிறவர் யாரு, மஹமர் மஹமர் இப்னு ராஷித் அல் அஸ்தி, பின்னால் அவர் யமானி. அவர் சொல்றாரு, கைஃபல வதரக ஜுஹ்ரி மன் நஹ்னு பைன தஹரானை, இமாம் ஜுஹ்ரி இப்ப நாங்க யாருக்கு மத்தியில வாழ்றோமோ அவரை அடைந்த அவர்களை கண்டா ஜுஹ்ரி இப்ப என்ன சொல்லுவார் ஆயிக்கும். இத வந்து மஹமர்தீன் அறிவிக்கிறவர் அப்துல் ரசாக், அவர் யமனை சேர்ந்தவர். அவர் சொல்றாரு, கான மஹமரும் யுஹத்திது அனி ஜுஹ்ரி அன் உர்வான் ஆயிஷா சும்மா கான பஅது யகூலு ஜுஹ்ரி அன் ஆயிஷா, ஆரம்பத்துல வந்து இத வந்து ஜுஹ்ரி ஆயிஷா, அதாவது என்னது உர்வா ஆயிஷான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் ஜுஹ்ரி வந்து நேர ஆயிஷா தான் கேட்ட மாதிரியே அறிவிச்சார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி. இப்ப இதுல என்ன முக்கியம்னா, ஆயிஷார்லாம் வந்துட்டு உருவா அறிவிக்கிறார், உருவாட்டி இந்த ஜுஹ்ரி அறிவிக்கிறார், ஜுஹ்ரிட்டிக்கும் மஹமர் அறிவிக்கிறார். இந்த மஹமர் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்க, சில நேரத்துல வந்து முசல்சல்வாங்க, முசல்சல் அப்படின்னா ஒரே விதமான வார்த்தைகளை சொல்லி அறிவிக்கிறது அப்படின்னு, ஒரே விதமான பேட்டர்ல அறிவிக்கிறது, ஒரே சப்ஜெக்ட் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கு முசல்சல்ன்றது. அத மாதிரி ஒரு பகுதி தான் இது என்னது நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தியில லபீதுடைய மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன, ஜஹபல்லதீன இவர்கள் பாதுகாப்புல நாங்க வாழ்வோமோ அவர்கள் போய்விட்டார்கள். அஜ்ரபி, இப்ப நான் இருந்து கொண்டிருக்கிறேன் எப்படி என்று சொன்னால், ஒரு சிறங்கு பரம்பரையில வந்த ஒரு சமுதாய அப்படிப்பட்ட ஒரு எச்ச சொச்சத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், சிறங்கு பரம்பரை போல நான் அதுக்குள்ள என்ன செய்யறேன் இருந்து கொண்டிருக்கிறேன். இப்ப இருக்கிறதெல்லாம் ஒரு சிறங்கு பிடிச்ச ஒரு சமுதாயம் தான் இருந்து கொண்டிருக்குது. எப்பொழுதுமே அச்சத்தையும் குறைகளையும் என்ன இவைகளை தான் பேசிக் கொண்டிருப்பாங்க. குறையே செய்யாததையும் பேசினவரை குறையா பார்க்கிற ஒரு சமுதாயத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற இந்த வார்த்தை சமுதாயத்துல கெட்டவைகள் மோசமானவர்கள் அதிகரித்து விட்டார்கள் என்பதை என்னது நம்ம பார்க்கிறோம். இன்ஷால்லா இந்த வாரத்துடைய இறுதி செய்தியாக ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. இதுல பாருங்க, ஹிஷாம் பின் உர்வா, ஹிஷாம் பின் உர்வா ஆயிஷாரெல்லாம் ஆயிஷாரதெல்லாம் வழியாக என்ன செய்யறா, தந்தை ஆயிஷாரெல்லாம் வழியா அறிவிக்கிறாங்க. அதாவது ஆயிஷார தந்தை அஸ்மா பின் அபிபக்கர், அஸ்மா பின் அபிபக்கருடைய மகன் தான் உர்வா, உருவாவுடைய மகன் தான் ஹிஷாம். ஹிஷாம் தன்னை தந்தை உருவா வழியாகவும், உருவா தன்னை சாட்சி ஆயிஷாரதெல்லாம் வழியாகவும் அறிவிக்கிறாங்க. அதாவது எப்படின்னு சொன்னால், அதே செய்தி தான், அதே செய்தியை வந்து இன்னொரு அறிவிப்பை என்ன செய்யறாங்க, இதுல பதிவு செஞ்சுக்கிறார். இவர் இதுல கொண்டு வரல,
அதே செய்தி தான் இந்த 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 நூல் அறிக்கை சேம் கருத்துன்றதுனால அவர் என்ன செய்யல இதுல கொண்டு வரல. அந்த மூணு நாலு அறிவிப்பு என்ன செய்யல வருது. அடுத்து என்ன, பிஷ்ரிபுனல் ஹாரி, பிஷ்ரிபுனல் ஹாரித் வந்து படிக்கிறாரு இதுல பஹ்ருல் காமில் என்ற அந்த அரபு கவிதை நடையில இது வந்திருக்குது. பிஷ்ரிபுனல் ஹாரித் யாரு நம்ம பார்த்தோம், பிஷ்ரல் ஹாஃபி. ذهب அவர் சொல்றதாக அவர் ஒரு அடிக்கடி சொல்ற கவிதை, ذهب الذي يعاش في اكنافهم, இவர்களுடைய பாதுகாப்புலே தயவுல நம்ம வாழ்வோமோ அப்படிப்பட்ட நல்ல மக்கள் போய்விட்டார்கள். வல் முன்கிரூன் அலி குல்லி அம்ரி முன்கரி, எந்த தவறான விஷயங்களையும் எதிர்க்கக்கூடிய அந்த மக்கள் போய்விட்டார்கள். وبقيت في خلف يزين بعضهم بعضا ليدفع معذر عن معذري, இதுல வந்து என்ன செய்யறாரு இந்த கையில வச்சுக்கிற நூல்ல பதிவு செஞ்சுக்கிறார் என்னன்னு சொன்னால், நான் இப்ப இருக்கக்கூடியது எப்படிப்பட்ட ஒரு பிந்திய ஒரு சமுதாயத்துல இருக்கிறேன்டா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய, அதாவது நீங்க மிச்சம் நல்லா இருக்கிறீங்க உங்களோட செயல்பாடுகளை பார்த்தா அப்படி இருக்குது, உங்களை மாதிரி நபர்கள் மக்கள் நல்லா இருக்கணும், அவரும் திருப்பி வேற பார்த்தா நீங்க மட்டும் என்ன மாஷாலா சமுதாயத்துக்கு ஒரு லீடிங் இடத்துல இருக்கிறீங்க, இப்படி யுசையினு பாதகம் பாதா ஒத்தருக்கொத்தர் புகழ்ந்து மகிழ்ச்சியோடு பேசிக் கொள்ளக்கூடியவர்கள். ஏன் தெரியுமா, அதாவது ஒத்தருட குறைய இன்னொத்தர் வந்து தடுத்துக் கொள்ளணும் என்ற நோக்கத்துல இன்றைக்கு வாழ்றவங்க தான் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது ஏன் ஒத்தருக்கொத்தர் பாராட்டி கொள்றாங்கன்னு சொன்னா, இவருடைய குறை அவருக்கு தெரியும், அவருடைய குறை இவருக்கு தெரியும், அதனால பாராட்டி பாராட்டியே ஒத்தருக்கொத்தர் அழகுபடுத்தி கெட்ட விஷயங்களை எதிர்க்காத நிலைமையில இருக்கிறாங்க. காரணம் ஏண்ட குறை இவருக்கு தெரியுமென்று எனக்கு தெரியும், ஆனால் அவருடைய குறையை நான் கண்டுகொள்றதில்லை, அவர் ஏண்ட குறையை கண்டுகொள்றதில்லை, நான் அவரை பாராட்டி கொள்றது, அவர் என்னையை பாராட்டி கொள்றது, அப்படிப்பட்ட நிலைமையில தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். நிறைய கணவன் மனைவி வாழ்க்கை அப்படித்தான் போகுது, மனைவி சீரியல் பாக்குறது, கணவன் சினிமா பாக்குறது, அதனால இவ அவரை எதிர்க்கல, அவர் இவரை எதிர்க்கிறது இல்லை, பிள்ளைகள் ஏதாவது மோசமான அப்படி இப்படி பாட்டுகளை எதிர்க்கல, காரணம் உமா அதை பார்த்துட்டு இருக்கிறது. அதே போல பெரிய பெரியவங்க சமுதாய தலைவர்கள் அப்படி இப்படி தவறு செஞ்சு எதிர்க்கல, காரணம் இவரும் சில விஷயத்த அவர் கண்டுகொள்றது இல்ல, கீழே எடுக்கிறோம் லஞ்சம் எடுக்கிறதால மேலுக்குள்ள சும்மைக்கிறது, காரணம் அவன் அதை விட பெருசா எடுத்துட்டு இருக்கிறதால. ஒத்தருக்கு ஒத்தர் குறைகளை அதாவது தடுத்து கொள்ள ஒருவருக்கு ஒருவர் அழகுபடுத்தி கொள்கிறார்கள். உண்மையிலே குறை அங்க அழகுபடுத்துறதுக்கு எதுவும் இல்லை. ஒத்தருக்கொத்தர் தங்களோட குறைகளை நீக்கிக் கொள்வதற்காக என்ன செஞ்சாங்க, ஒத்தருக்கொத்தர் பாராட்டி அழகுபடுத்திக் கொள்கின்ற ஒரு சமுதாயத்தோடு இருந்து கொண்டிருக்கிறேன், இவர்களுடைய தயவிலே நம் அதாவது வாழ முடியுமோ, எந்த கெடுதிகளையும் கெடுதி என்று சொல்லக்கூடியவர்கள் போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்லி பிஷ்ரல் ஹாஃபி அடிக்கடி என்ன செய்வார்கள், கவிதை படிப்பார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்ப இன்றைய செய்தியில வந்து காலம் போக போக கெட்ட மனிதர்களும் தவறான முன்மாதிரிகளும் நல்ல கெட்டவைகளுக்கு நல்ல தோற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு காலம் ஏற்படும், அவைகளை முன்மாதிரியாக எடுக்காம நூறு ஒட்டகங்களை போல் அதை கருதிட்டு எது உண்மையிலேயே நல்லதோ எது உண்மையிலேயோ குறையோ அந்த குறைகளை நீக்கி எது உண்மையிலே நல்லதோ அவைகளை அணிந்து கொண்டு மக்கள் என்னமும் சொல்லட்டும் என்று அந்த நல்ல பண்புகளோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த இன்றைய பாடம் முழுமையாக நமக்கு என்ன செஞ்சது கற்றுந்தது. நம்ம எட்டு குறிப்புகளை தான் பார்த்தாலும் கூட பிரயோஜனமான நல்ல தகவல்களை படித்துக் கொண்டோம். மகாதமா ஹிந்தி والعلم عند الله واقول قولي هذا واستغفر الله لي ولكم والسلام عليكم ورحمه الله وبركاته